கடகராசி என்பர்களே, ஆர்வமா எல்லா காரியத்தையும் பண்ணுவேன். ஆர்வத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூக்ஷமா நிறைய தெரிஞ்சுக்கணும். நிறைய ஆட்களை நம்பி 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 போன வருஷமே நிறைய பலன்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால நிறைய நம்பி ஒரு காரியத்தை பண்ணுவேல், திருப்பி அவங்க அதை வாங்கிட்டு ஏமாத்துட்டோம் அப்படின்னு சொன்னா மன வருத்தப்படுவீங்க இல்லையா. அதனால ஒருத்தரை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைக்கும் போது ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்து ஒப்படைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி யாராக இருந்தாலும் வீட்டுக்கு வெளியில் வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறது நல்லது, அதாவது உள்ள அனுமதிக்காது இருக்கிறது ரொம்ப நல்லது. தேர்ட் பர்சன் யாராக இருந்தாலும் வீட்டுக்குள்ள அனுமதிக்காது ரொம்ப நல்லதாக இருக்கும். பொருளாதாரத்தில் கவனம் என்பது தேவை. இந்த இடத்துல புனர்பூசம் பூச நட்சத்திரம் புதிய ஏதாவது முடிவு எடுக்கும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை பெரியவங்ககிட்ட கேட்டு பண்ணுறது, ஒரு வார்த்தை நீங்கள் சட்டுன்னு பேசிடுற பொழுது ரொம்ப கவனமாக அதை பேசுறது ரொம்ப நல்லது. மேலும் கடகராசிக்கு எதையுமே சாதுரியமாக பண்ணுவேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளே அதனால். அதனால் பெருசாக சொல்ல வேண்டியதில், நிச்சயமாக உங்களுடைய விஷயங்களை நீங்களே பாதுகாத்து ரொம்ப கரெக்டாக வச்சுருப்பேன், ரொம்ப நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இருப்பினும் இன்றைய நட்சத்திரத்துக்கு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு திடீர் நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான அற்புதமான நாள். மேலும் பூச நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரத்துக்கு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கடகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, திருப்பதி சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே.